வணக்கம், இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல். பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். மார்பிள் தரையில இருக்கிற கறைகள் எல்லாம் போக்குறதுக்கு சில சூப்பர் டிப்ஸ்கள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். வீட்டுல இருக்கிற மார்பிள் தரையில கரை படிஞ்சிருக்கா, அதை சுத்தப்படுத்தி சோர்ந்துட்டீங்களா? அப்படின்னா அந்த கரையை எழுதல போக்குறதுக்கு ஒரு சில பொருள்கள் இருக்கு. பொதுவா மார்பிள் கல்லானது ரொம்ப விலை உயர்ந்ததா, தற்போது அந்த விலை உயர்ந்த மார்பிள் கல் தான் பெரும்பாலான வீடுகள்ல இருக்கும். இந்த மார்பிள் கல்லு வந்து வீட்டுக்கு ரொம்ப அழகான தோட்டத்தை நம்மளுக்கு தரும். அதே சமயம் அதுல கரை படிஞ்சிருந்தா அதை போக்குறது சற்றே கடினமா இருக்கும். ஏன்னா மத்த கரைகளை சுத்தம் செய்யற மாதிரி இந்த மார்பிளால செஞ்ச தரைய சுத்தம் செஞ்சோம்னா மார்பிள் கல்ல பாதிப்பு ஏற்படுத்திடும். அதனால இந்த கரைய சுத்தம் செய்யும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப அந்த மார்பிள் கரையில இருக்கிற கரையெல்லாம் போக்குறதுக்கு ஒரு சில எளிமையான பொருள்களை கொடுத்திருக்கோம். அந்த பொருள்களை வச்சு எப்பெல்லாம் சுத்தம் செஞ்சோம்னா மார்பிள் கரைகளை பொலிவோட காணப்படும் மட்டும் இல்லாம வீட்டுல நல்ல மனமும் கிடைக்கும். வாங்க அதை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம். பேக்கிங் சோடா மார்பிள் தரையில இருக்கிற கரைய போக்குறதுக்கு சிறந்த வழி என்னன்னு பார்த்தோம்னா அது பேக்கிங் சோடா தாங்க. அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவை வெது வெதுப்பான தண்ணியில கலந்து வீட்டை துடைச்சோம்னா கரைகள் எல்லாம் முற்றிலுமா போயிடும். குறிப்பா வந்து பேக்கிங் சோடாவை அளவுக்கு அதிகமா போடாதீங்க. டூத்பேஸ்ட் கரை பற்களை மட்டும் சுத்தம் செய்ய போறது ஒண்ணும் கிடையாது, மார்பிள் தரையில இருக்கிற கரைகளை போக்கவும் தான் உதவி செய்யுது. அதுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் பிரஷ்ல கொஞ்சோண்டு டூத்பேஸ்ட வச்சு கரை இருக்கிற இடத்துல தேய்ச்சோம்னா, தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈரமான துணியை வச்சு தொடச்சோம்னா கரைகள் எல்லாம் எழுதல போயிடும். எலுமிச்சை எலுமிச்சையில இருக்கிற பிளீச்சிங் தன்மையால இத கரை இருக்கிற மார்பிள் தரையில தேய்ச்சோம்னா கரைகள் இருந்த இடமே தெரியாமல போயிடும். வினிகர் மார்பிள் தரையில இருக்கிற கெட்சப் மற்றும் ஒயின் கரைகள் எல்லாம் போக்குறதுக்கு வெள்ளை வினிகரை ஒரு துணியில நனைச்சு கரை இருக்கிற இடத்துல தேய்ச்சோம்னா கரைகள் எல்லாம் நீங்கி மார்பிள் தரையானது பளிச்சுன்னு மின்னும். டிஷ்வாஷ் திரவம் எளிய முறையில மார்பிள் தரையில இருக்கிற கரைய போக்குறதுன்னு நினைச்சீங்கன்னா பாத்திரம் கழுவ பயன்படுத்துற டிஷ்வாஷ் திரவத்தை பயன்படுத்துறது தான். இதுக்கு அந்த திரவத்தை கரை இருக்கிற இடத்துல ஊத்தி நல்லா தேய்ச்சி கழுவணும். தேய்ச்சி கழுவுன வாட்டி பார்த்தோம்னா மார்பிள் தரைக்கு கடினமான சோப்பை பயன்படுத்தாதீங்க, அது மார்பிள் தரைய வந்து பாதிப்பை ஏற்படுத்திடும். சோப்பு தண்ணீர் மார்பிள் தரை வந்து எப்பவுமே சுத்தமாகவும் பளிச்சுன்னு மின்னணும் நினைச்சீங்கன்னா ஸ்பாஞ்சை வந்து சோப்பு தண்ணியில நனைச்சு புழிஞ்சு தரைய தொடங்க. அது இந்த முறைய தரையில ஏதாவது கொட்டும் போது செஞ்சோம்னா தரையில கரை படிஞ்சிருந்ததை தவிர்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.